ஹலோ வெரிவன் வெல்கம் டு காமிஸ்லீக்ஸா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காடீஸ் ஆஃப் கேலக்ஸியோட இஷ்யூ சிக்ஸ் யாராவது சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவுண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு காட்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ராக்கெட் இருக்குன்னு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க அண்ட் யார் எல்லாம் ராக்கெட் இருக்கணும் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டில் வந்து சொல்கிறேன் நம்ம விளையாண்டுட்டு இருந்ததெல்லாம் போதும் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து இல்லை ஸ்டார் ஃபாக்ஸ் தான் தேனஸ் சொல்லி ரீன் பாடி அண்ட் கம்பரம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார் ஃபாக்ஸை இந்த மாதிரி ஹேலா வந்து தூக்கிட்டு போயிட்டா ஸோ நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த இடத்துல ஹேலா பிளாக் ஹார்டர்ஸ்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க நம்ம அவங்க கூட சண்டை போடுற அளவுக்கு கரெக்டாக ரெடி ஆகிடணும் ஏன்னா நம்ம தான் கார்டின்ஸ் ஆஃப் தி கேலாக்சி நம்ம தான் இந்த பிரபஞ்சத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் ஃபாக்ஸ் அப்புறமா அவரோட புது கார்ட்ஸ் ஆஃப் கேலாக்சி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்துட்டு லோக்ஜா நான் சொன்னதுமே உடனே எங்களை டெலிபோட்டு पन्ने एंड बीटा टेबल अपरमा नी மூன்றன் ரெண்டு பேர் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் சொல்ல டெலிப்ட்டோ நான் அடுத்த 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 பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று டிராகனும் பீட்டர் ரெபிலும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அண்ட் அதை பார்த்து நம்ம எல்லா திரும்பவும் இவனுக்கு வண்டானுங்களா இவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா சொல்ல அதுக்குள்ளே இந்த மாதிரி மூன்றனோட பவர் வந்து ஹெலாக வந்து அட்டாக் பண்ணிடுது ஹெலாவும் கீழே வந்துடுறாங்க இந்த மாதிரி நம்ம இருந்து சொல்கிற உடனே எல்லாம் இப்போதைக்கு கீழே வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அவன் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்துடுவா நம்ம எதிர்பார்த்ததை விட அவள் ரொம்பவே மோசமானவ தான் அதனால எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு இங்கே யாருமே வந்து நம்ம சாவக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம காரிஸ் ஆஃப் கேலக்ஸியில் இருக்க இருந்து சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம கிளேடியேட்டர்

இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கிளேடியேட்டர் கேட்க நீங்கள் ரெண்டு பேரும் பீட்டார் எல் கிளேடியேட்டர் நோவா நீங்கள் எல்லாருமே வந்து பிளாக் கரெக்டாக கவனிச்சிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு தான் வந்து சரியான ஆள் அண்ட் என்ன மிச்சவங்க எல்லோரும் கவனிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் கவனம் இருந்துட்டு ஆனால் தேன சொன்னா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் இருந்து சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் முன்னாடி பார்த்தா ஃப்ரங்காஸில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அண்ட் நம்ம ஹெலா வந்திருப்பாங்கல்ல ஸோ ஹெலாக கூட வந்து காஸ்ட்லேயே வந்து கூட்டிகிட்டு வந்துருவாங்க ஹெலா இதை பார்த்து நம்ம ஸ்டார்டில் இருந்துட்டு நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம பிடிஆர்பிள் வந்து சொல்லார் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏன்னா ப்ராக்சிம மீன் இந்த மாதிரி பிளாக் ஹோல் கன் இருக்கு போன வாட்டி அதை வச்சு தான் தப்பிச்சா அப்படின்னு சொல்லி சொல்ல நோவா எடுத்துகிட்டு யார் இங்கே ப்ராக்ஸிமேட் மிட் நைட் அப்படின்னு சொல்லி கேட்க நான் தான்டா அப்படின்னு சொல்லி ப்ராக்ஸிமேட் மிட் நைட் முன்னாடி வந்து நிற்க அது கூட பையில இருந்துட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராக்ஸிமேட் மிட் நைட்டை போட்டு அடிச்சிட்றாங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்க ஏ ஏன் அவ்வளோ ஆச்சரியமா பார்க்குறீங்க என்கிட்ட பவர்ஸ்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பையில வந்து திரும்ப பறந்து போயிடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார்லர் வந்து கோஷ்டிட்ட காஸ்மிக் கோஷ்டிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ஸ்டார்லர்னு சொல்லார் சண்டை போடு நீ ஒரு துரோகி தானே எங்களுக்கு எங்களை ஏமாற்றிட்டு போனவன் தானே நீ அப்படின்னு சொல்லி சொல்ல ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்ன சொல் நான் சொல்கிறது கேள்வி ஸ்டார்லர் நான் வந்து முன்ன மாதிரி இல்லை என்னை வந்து ஹெலாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம காஸ்மிக் ஓசைட் வந்து அப்படியே எழுமா மாறி கீழே விழுந்துறாரு நம்ம வந்து பார்க்கறது பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மிக் ஓகே வந்து ஹெல்லுக்கு வந்து போயிடுறாரு ஸோ மேலே வந்து கீழே வந்து விழுந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காஷ்மீர் கோஷை எழுந்துச்சு பார்க்க முன்னாடி ஜானி பிளேஸ் வந்து எழுந்தி நிற்கிறார் ஹலோ நான் தான் ஜானி பிளேஸ் நான் தான் இந்த ஹெல்லோட ராஜா அண்ட் என் கூட ரேஸுக்கு வரியா போகலாமா அண்ட் உன் பேர் ஃப்ரேங்க் தானே அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்க அதோடு அவர் வந்து விட்டுடுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம கமரா வந்து எல்லோரையும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா கமரா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து டைம் இல்லை ஸோ கண்டிப்பாக இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் இதை திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கமரா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி கிட்ட போவேன் இந்த பக்கம் நம்ம ஸ்டார்லருக்கு தெரியாது கமரா நில்லுச்சே ஏந்த இப்படி பண்ணுறாலும் தெரியல அப்படின்னு சொல்லி கமரா கமராவ நம்ம இருந்து சண்டை போட்டுக்கிட்டே ஓடி போறாரு போயிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நான் இதை மொத்தமாக முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கமரா சொல்ல இந்த பக்கம் நம்ம இருந்து சொல்லார் ஆனால் ஆனால் நீ இது பண்ண மாட்டேன்னு நினச்சேன் ஏன்னா அங்கே இருக்கிறது உன்னோட அங்கிள் அவர் வந்து நல்லவர் தான் அவர் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்ல உனக்கு புரியல ஸ்டார்லார் உனக்கு இன்னும் எதுவுமே புரியலை கண் தோறது பாரு அப்படின்னு சொல்லி க அப்புறம் வந்து சொல்ல அவன் ரிஸ்ட்ரிக்ஷன் ஆகிட்டுருக்கான் அவனோட திரும்ப வந்து அவனோட பழைய உடம்புக்கு வந்து வந்துகிட்டு இருக்கான் அவன் வந்துட்டானா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதுக்காக நம்ம தியாகங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆனால் அதுக்காக உங்கள் அக் உங்களோட அங்கிள் என்ன தப்பு பண்ணார் அவன் எதுக்காக நீ வளரணும்னு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் இருந்து கேட்க அவர் தப்பு பண்ணல தான் பட் ஆனால் அவனை வச்சு தானே இவன் வரப்போகிறான் ஸோ இவனை கொண்டா கண்டிப்பாக இந்த ஒரு ரீன்காகஷன் இது வந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால தியானஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படி பண்ண வணக்கம் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரலர் இருந்து கேட்குறாரு நான் அவனை சொல்லட்டுமா நான் மட்டும் உன் இடத்துல இருந்தேன்னா எப்போ போய் இவனை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கமரா கத்தி எடுத்து வேகமாக ஸ்டாலரோட ஸ்டா ஃபாக்ஸோட உடம்புல குத்திடுறாங்க குத்திட்டு நம்ம கமரா வந்து சொல்கிறாங்க என்னை மனுஷருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி வேகமாக குத்தி அவரோட நெஞ்சு கிழிச்சிட்றாங்க அண்ட் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலர் வந்து வேணாம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கத்த கத்தியை திரும்பி எடுத்துடுறாங்க நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து கீழே விழுந்துடுறாரு அங்கிள் என்னை மனிச்சுருங்க பட் ஆனால் எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி கமனாக சொல்ல நான் தான் இந்த ரெயின் கண்டிஷனில் எனக்கே தெரியாமல் போச்சு பத்தியா நான் தெரியாமல் ஓ மேலே வேற சந்தேகப்பட்டேன் நீதான் நம்ம மணிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து இறந்துடுறாரு இன்னொரு பக்கம் பயங்கரமாக சத்தம் கேட்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா தேனஸோட உடம்பு திரும்ப வந்துடுது நம்ம ஸ்டார்லர் பார்த்துட்டு என்ன என்ன நடக்குதுங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்லர் கேட்க நம்ம கவர்னர் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அது முடியறதுக்கு முன்னாடியே நான் அவனை கொண்டுவிட்டேன் பட் ஆனால் எப்படி வந்தாலும் எனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம தேனஸ் வந்துட்டு தேனோசை யாராலையுமே கொல்ல முடியாது நான் திரும்ப வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ல இருந்து சொல்கிற எல்லாமே போச்சு நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம எல்லாம் இருந்துட்டு நீங்கள் எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிளாக் ஹோல் கன் எடுத்து சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கிரேட் அதை பார்த்ததும் இந்த மாதிரி சொல்ல பீட்டா ரேபிள் அவரோட ஹேமரை தூக்கி போட அந்த பிளாக் ஹோல் வந்து வர புல்லெட் மாதிரி தான் வந்து ஒன்று வரும் அதுக்கப்புறமா தான் வந்து பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும் நான் அதை பார்த்துட்டு நம்ம பீட்டா ரெபில் அவரோட ஹேமர் வேகமாக தூக்கி போட அந்த புல்லட் போகிறதுக்கு முன்னாடியே ஹேமர் போய் நடுவில் வந்து விழுந்துருது அதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரில் பட்டு புல்லட் வந்து தசை மாறிடுது அதாவது ஸ்டார்ல வைம் பண்ணது அங்கே பட்டு ஆங்கிள் மாறினதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தேனஸோட உடம்புல போய் பட்டுருது நம்ம ஹெலாக இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கத்த அதுக்குள்ளே நம்ம தேனஸோட உடம்புலேருந்து பிளாக் ஹோல் வந்து கிரியேட்டாக ஆரம்பிக்கிது இப்போ தான் செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர் பில் சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டார்டர் இருந்துட்டு எல்லாரும் எல்லோரும் இங்கேருந்து வெளில போகணும் லாக்ஜா எங்கே இருக்க எங்கள் டெலிஃபோர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கற்று இந்த பக்கம் நம்ம தேனோஸ் வந்து ஆரம்பிக்கிற இன்னொரு பக்கம் அண்ட் அவங்க கரெக்டாக இங்கே வெளில போகிறதுக்கும் தேனஸ் வந்து ப்ளாக் ஹோலாக மாறறதுக்கும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்குது அதனால் அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து பிளாக் ஹோல் உள்ள அங்கே இருக்க எல்லாருமே பிளாக் ஹோலில் போயிடறேன் இந்த மாதிரி ஹெலா அண்ட் பிளாக் ஆட் எல்லாமே பிளாக் ஹோலில் போயிடுறாங்க அண்ட் அட் த சேம் டைம் இந்த பக்கம் நம்ம லாக்ஜா வந்து காரேசா வேலை செய்ய காப்பாற்றிடுது காப்பாற்றி வேற ஒரு இடத்துல வச்சுருது அந்த எல்லாரும் நாங்கள் பார்த்துட்டு நம்ம தப்பிச்சிட்டோம் அண்ட் லாக்ஜா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து சொல்ல இந்த பக்கம் நம்ம பீ டர்பில் சொல்லாரு சொல்லார் நம்ம சண்டை போட்டதுலேயே ஒரு வர்த்தியான சண்டை அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் ஸ்டார்லாட் அப்படின்னு சொல்லி பீ இருந்து ஸ்டார்லாட்டை சொல்ல ஸ்டார்லா வந்து ஆ அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம குரூட் வந்து சொல்லார் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாம் குரூட் நீயும் நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரில் இருந்து சொல்ல அப்போ நானே கேப்டன் ஆகிதுக்கோ அப்படின்னு சொல்லி குரூட் சொல்ல நீ எங்கே கேப்டன் இருந்தேன் நான் ஆர்டர் தானே கொடுத்துட்டு இருந்தேன் நீ சும்மா ஜெட் ஜெட்டு ஓட்டமெண்ட் மட்டும் தான் வந்து கேப்டன் ஆடுது அப்படின்னு சொல்லி ஸ்டாரில் இருந்து சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம கமரா வந்து பார்க்குறாங்க இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ நீ எனக்கு திரும்ப விலங்கு போட போறியா அப்படின்னு சொல்லி நம்ம கமரா வந்து கேட்க இல்லை நீ நம்ம கொல்லனே அண்ட் அப்போ நான் ஒன்று முழுசாக நம்பலை அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் கமரா வந்து சொல்கிறாங்க நீ என்னை வெறுத்து நினைச்சேன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம வந்து திரும்ப சொல்கிறாரு நான் உன்னை வெறுக்கல கமரா இன்னும் ஒன்று லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அண்ட் என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டலர் சொல்ல பரவாயில்லை அதை பற்றி இப்போ பேச வேணா சரிவா நம்ம இப்போ போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பி அவங்களோட பழைய இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கார்டன்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணியிருப்பாங்க அங்கே தான் ஸோ அந்த இடத்துக்கு வந்து திரும்ப போய் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க அண்ட் ஸ்டார்டலர் வந்து பார்த்துட்டு காய்ஸ் காய்ஸ் நான் இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நிலையில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சுருப்போம் ஏகப்பட்ட பேரை காப்பாற்றிருப்போம் பிரபஞ்சத்தையும் ஏகப்பட்ட தடவை காப்பாற்றிருப்போம் அண்ட் அதில் இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அண்ட் இதுக்கப்புறமா நம்மள சொல்கிறதுக்கே வந்து எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரர் வந்து சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே எதை பற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்ம கேரட் வந்து சொல்லுறது இல்லை இல்லை நான் வந்து காடி சஃப் கேலாக்சியை சேர்ந்தவ இல்லை நான் வந்து ஷேகரையும் பேர் தான் அண்ட் எனக்கு இப்போ அங்கே வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலை இன்னொரு பக்கம் நம்ம நோவா வந்துட்டு எனக்கும் நோவா காப்ஸ்லேருந்து காலை வந்துச்சு நானும் போகிறேன் நானும் காடி ஆஃப் கேலக்சியில் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மூன்றாகனும் பையில வந்துட்டு அதில் மூன்றாக வந்து சொல்லுறாங்க இந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலை பையில இருந்துட்டு கீத்தர் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க பைலா அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம நெபிளாக இருந்துட்டு நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நமக்கு அம்பரம் இருந்துட்டு பாய் நெபுளா இங்க நிற்காத மரியாதையே போயிடு அப்படின்னு சொல்லி சொல்ல அண்ட் கமரா சாரி உன்னை நான் கொல்ல முயற்சி பண்ணேன் அதுக்கு திரும்ப கமோரா வந்துட்டு பாய் நெபுலா இங்கே நிற்காத போயிடு அப்படின்னு சொல்ல நம்ம நெபுலா வந்து கடுப்பாயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம க்ரூட் இருந்துட்டு க்ரூட் எதாவது மிஸ் பண்ணலானா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க வீட்டாரில் இருந்துட்டு நீ எப்போவுமே லேட்டாக தானே வந்துருக்கேன் இன்றைக்கி மட்டும் என்ன புதுசாக கேட்குற அப்படின்னு சொல்லி சொல்ல எல்லாருமே வந்து செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல தான் இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆமாம் இந்த இடத்துல ராக்கெட் எங்கே போனால் ராக்கெட் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் வந்து அமைதியாகிடறாங்க நம்ம ஸ்டார்டர் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ அடுத்த இஷ்யூவில் வந்து ராக்கெட் என்னாச்சு ராக்கெட் எங்கே இருக்காது அப்படின்றதுலாம் வந்து சொல்லுவாங்க அண்ட் அடுத்த இஷோட போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டோட கை ஃபுல்லாகவே வந்து ரத்தமாக இருக்குது ஸோ அவருக்கு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்த இஷூ பார்க்கலாம் அண்ட் யார் யாரெல்லாம் எங்கள் ராக்கெட் இருக்கும் ஃபேன் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ கேஷ் பாய் ஒவ்வொரு உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்